ஆனா ஒரு தரம் பரே அதுக்கிடையில இங்க இருந்து இந்த சில்லற விளையாட்டு காட்டினவே அங்க போய் நாலஞ்சு பேரை கூட்டிக்கொண்டு போன அப்படின்னு தான் இருக்கேன். அவைகள் போய் அங்க பொலிசில பொலிசடியில நின்று டிவிக்கு பேட்டி கொடுத்துருக்கேன். அதிபர் ஒழிச்சிட்டார். அதிபர் ஒழிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் என்னத்துக்காக நான் ஒழிப்போணும் என்றது எனக்கு விளங்க இல்லை. பாடசாலையில் பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளராக இருக்கிறேன். எமது கட்டிடத்தை எமது எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில் வட மாகாண சபையின் குறுகிய நிதி ஒதுக்கீட்டின் கீழே இந்த கட்டிடத்தை கட்டினது. இதில் சிறியொரு வெடிப்பு வந்தது என்பதை எமது கிராமத்துக்கு எமது பாடசாலைக்கு எதிராக சொல்லி எமது பாடசாலையில் எமக்கும் தெரியாது, எமது ஆசிரியரோ அதிபரோ எவருக்கும் தெரியாமல் எமது பாடசாலைக்கு உட்பிரவேசித்து வேறு ஊடகங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி உட்பிரவேசித்து வேறு அயற்கிராம பாடசாலை பிள்ளைகளின் கழுத்துப்பட்டியையும் கலட்டி வைத்து எமது பாடசாலையில் படம் எடுத்து இவ்வளவு சிரமத்தின் மத்தியில் எங்களுக்கு எதுவித எதுவும் இல்லாமல் நாங்கள் பாடசாலை கூட்டியிருந்த போதும் வேலிக்குள் நுழைந்து வந்து பாடசாலையை படம் எடுத்து இப்படி ஒளிபரப்பு செய்து நாங்கள் மிகவும் எங்களுக்கு வேதனையை தந்திருக்கு. எமது அதிபரோ ஆசிரியரோ இதுக்கு அனுமதி கொடுக்க இல்லாத பட்சத்தில் இவர்கள் தாங்களாகவே உத்தரவிசித்து எமது பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் வீண் பழி சுமத்தி இப்படியொரு இதை செய்திருக்கிறார்கள். நான் ஸ்கூலுக்கு முன் வீட்டில் இருக்கிறேன். நான் முன்னுக்கிறேன் கேட்க ரெண்டு ஸ்கூல் பிள்ளைகள் வந்து கொண்டிருந்தது. அப்போக்கு எங்களோட ஸ்கூல் பிள்ளைகளையும் ரெண்டையும் அவர் போட்டாள மதன் வந்து கொண்டிருக்கேன் மதம் கூப்பிட்டு சொன்னேன். வெள்ளை சட்டையும் புத்தகம் கோப்பையும் கொடுக்க அப்புறம் வெளிக்கிட்டு வாங்கன்னு சொல்லிக்க அவர் இருவர் வந்து என்னிடம் சொன்னார்கள். கொப்பையும் புத்தகம் கொடுக்க போயினமான்னு சாக்கா வாகனம் வந்து நிற்கிது எங்களை வெளிப்படுத்தி விடுங்கன்னு சொன்ன நேரத்திலும் நான் எனது மகளையும் வெள்ளை சட்டை போட்டுட்டு இங்கே கூட்டி கொண்டு வந்து கேட்டடியில் விட்டுட்டு பார்த்து கொண்டு கேட்க ரோட்டாளி ரெண்டு பேர பாடசாலை மாணவிகள் ரெண்டு பேர் சென்று கொண்டிருந்தனர். அவர்களை கை காட்டி கூப்பிட்டு இங்கே வாங்கன்னு சொல்லி அப்போ அந்த பிள்ளைகள் என்னத்துக்கு மதனண்ணாண்டுக்கு கேட்க அவர் சொன்னார், நாங்கள் உங்களுக்கு இதெல்லாம் முடியும் கொப்பி புத்தகம் தரோம் நீங்கள் டையை கலட்டி பேக்குக்கு வச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அவர் பின்னுக்கு கூட்டிக்கொண்டு போய் நான் போகாமல் இதில் நின்று பார்த்து கொண்டு நிற்கும் பொழுதும் அவர்களிடத்தில் கேள்வி கேட்டு அவர்களுடைய டையை கலட்டி பேக்குக்கு வைத்து போட்டு அவர்களிடம் கேள்வி கேட்டார்கள். அதுக்கு பிறகு தான் தெரியும் எனக்கு இந்த ஸ்கூலை பற்றி குறையாக சொல்ல போகிறார்கள், குறையாக படம் எடுக்க போகிறார்கள்.